அனைத்து தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதிக்க வகை செய்யும் மசோதாவை வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கிரிப்டோ கரன்சி ஒழுங்குமுறை மசோதாவை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது புதிய சட்டம் மூலம் இந்தியாவின் அனைத்து தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது இந்தியாவில் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயத்துக்கான கட்டமைப்பை ரிசர்வ் வங்கி உருவாக்க உள்ளது ரிசர்வ் வங்கி மூலம் புதிய கிரிப்டோ கரன்சியை வழங்குவதற்கு புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த மசோதாவுக்கு கிரிப்டோ கரன்சி மற்றும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணய ஒழுங்குமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்ட மசோதா என பெயரிடப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் கிரிப்டோ கரன்சியின் ஒழுங்குமுறையற்ற பயன்பாடு குறித்து பிரதமர் எச்சரிக்கை வெளியிட்டார் கிரிப்டோ கரன்சி தீவிரவாதிகளால் தவறான முறையில் கையாளப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதனால் இளைஞர்கள் தவறான வழி நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவற்றை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியிருந்தார் இதனையடுத்து நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் பங்கெடுத்தனர் அப்போது கிரிப்டோ கரன்சி பயன்பாடு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து கிரிப்டோ கரன்சி மற்றும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணய ஒழுங்குமுறை சட்ட மசோதா உருவாக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதில் அனைத்து தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கும் தடை விதிக்க வகை செய்யப்பட்டாலும் சிலவற்றுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு வந்து தனக்கான ஒரு எடுத்துட்டு வர்றதும் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிற ரெண்டுமே மிக மிக நல்ல விஷயம் தான் இது வந்து பல பேருடைய அவங்களுடைய உழைத்து சேர்த்த பணத்தை வந்து ஓரளவு பத்திரப்படுத்துவதற்கு இது பயன்பெறும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஒருவேளை யாராவது எந்த நிறுவனமாவது தவறாக இதை பயன்படுத்தினால் மக்களை ஏமாற்றினால் அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கும் இன்றைக்கி மக்கள் வந்து ஏமாந்தால் கூட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாத நிலை தான் இருக்குது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பட் அரசு இதுல உள்ள நுழையிறதுனால ரெகுலேட் பண்றதுனால அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பு வந்து கிடைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க